வணக்கம் வந்திரம் அண்ட் நமோஸ்கார்ஸ் வெல்கம் டு எண்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எண்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், இல்லாட்டி நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேள்வி, தியானம் எனக்கு கைகூடுவது இல்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க கேட்குறது உண்டு. இந்த கேள்வி நமக்கு இருந்தாலும் சரிதான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் பார்த்து பதில் சொன்னதை வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். அதற்குண்டான விடையும் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கேட்டகரிக்குள்ளே இதுலையாவது நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். தியானம் அப்படிங்கிறது எளிமையில் நமக்கு கைகூடும், சரிங்களா? ஸோ முதல்ல என்னென்னலாம் கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். கீழே உட்கார் பொழுது எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்ட்டு, இப்போ வழக்கமாக சேரில் உட்கார்றவங்க ஒருத்தருமே கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை. பெரியவங்க வயசானவங்க கீழே உட்கார முடியலன்னா தட் இஸ் ஓகே, சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காரும் பொழுதும் இப்படி, இப்போ நான் சாஞ்சு ஜாலியாக கொண்டிருக்க பாருங்க, அப்படி இல்லாமல் முதுகு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கால் இரண்டு பாதங்களும் கீழே இருக்கணும். இப்போ நம்ம வந்து போத்தி படுப்போம்ல பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்டை வந்து கொஞ்சம் அப்படி மடித்து ஒரு லேயர் இவ்வளோ தூரம் ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு காலை வந்து ஃப்ளாட்டாக ரெண்டு காலையும் அதில் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சேரில் உட்காந்துக்கிறது அது சரி. கீழே உட்காரும் பொழுதும் கூட அந்த மாதிரி கொஞ்சம் கனமாக அப்படி மடித்து வச்சுட்டு கீழே வந்து அது போட்டு தான் உட்காரணும், வெறும் தரையில் உட்காரக்கூடாது. சரி, இப்போ சேரில் உட்காரவங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. கீழே உட்காரும்பொழுது எனக்கு முதுகு வலிக்குது, காலெல்லாம் மறந்து போயிடுது, ஒரு அரை மணி நேரம் தான் உட்கார முடியுது, முதுகு வலிக்குது, கால் மறந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மூச்சு பயிற்சி எடுக்கும்பொழுது இந்த லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், எனக்கு தலைவலியெல்லாம் கொஞ்சம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கவனப்பட முடியல, நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்து அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த கவனப்பட முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அப்புறம் நான் இவ்வளோ நாள் நல்லா இருந்தேங்க, இப்போ என்னால் நல்லா அந்த ஒரு பழைய ரிசல்ட் என்னை விட்டு போயிடுச்சுங்க, அதை என்னால் கவனிக்க முடியல, அது என்னாச்சு, என்னமோ ஆயிடுச்சுங்க எனக்கு, அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். பிறருடைய அனுபவம் நமக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியலைங்க, ஆனால் அப்போது பண்ணிடுறேங்க, பெருமையாக சொல்லுவோம், அப்பப்போவாது பண்ணிடுறேங்க, ஆனால் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியலைங்க அப்படிங்கிற ஒரு சில இது இருக்கும். இது ஏதாவது தப்பா, நான் அப்பப்போவாது பண்ணிடுறேன்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஒரு சாக்கு தேடிக்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியலைங்களே, என்னென்னமோ சொல்கிறீங்க ஆளாளுக்கும், எனக்கு ஒன்றும் தெரிகிற மாதிரி ஒன்றும் காணமே அப்படிங்கிற மாதிரியும் நிறைய முறைகள் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அது சொன்னாங்களே உங்களோட வேறு மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன இருக்குது, இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். மன அழுத்தம், ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ட், என்னங்க தியானம் செஞ்சால் எல்லாம் சரியாக போகும்னு சொன்னீங்களே தவிர, நான் தியானம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸே அதிகமாகுதே அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு நாள் பயிற்சி பண்ணணும், எவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணணும், இந்த ரெண்டு கேள்விகள். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து வரும். ஒரு வேளை இந்த கேட்டகரிக்குள்ளே நாமும் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அடுத்த வீடியோவை தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். இது எங் முன்னாடி யோசனையில் இருந்ததை எழுதுனேன், மேபி நான் ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தேன். இதில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன், இல்லாட்டி கீழே கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். சரி, இப்போ இதுக்குண்டான பதில்கள் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வரலாம். ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. எது ஒன்றுக்கும் ஒரு முறையான சரியான அந்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாள் நேரம் வரைக்கும் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சத்தியம், அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. என்னங்க எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறேன், காலையில் நேரத்தில் போகிறேன், என்னுடைய வீடு சூழல் சரியில்லை இல்லையா, அதுக்கப்புறம் என்னுடைய அந்த இடம் என்வாயன்மெண்ட் அது வந்து சரியில்லாமல் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் கூட நான் வந்து அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிடுறேங்க, இருந்தாலும் கூட இப்படி ரெகுலர்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு என்ன பண்ணலதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்து மளிகை கடையில் ஏதாவது முக்தி கிடச்சிதுனாலோ, இல்லை தியானத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் போய் ஒரு 10 ரூபா என்ன இன்னும் 10 ரூபா சேர்த்து கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்துடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லை, தொடர்ந்து சரியான பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் இதில் பயன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நாள் கூட தவறில்லாமல் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்கிறது தான் நடக்கும். இப்போது நான் இன்றைக்கி பண்ணுறேங்க, அப்புறம் ஒரு 10 நாள் பண்ணல, மறுத்து பண்ணுறேங்க, இன்னொரு 10 நாள் பண்ணுறா, அப்புறம் இன்னொரு 10 நாள் பண்ணல, ஒரு ஓட்ட பந்தயம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பயிற்சி பண்ணுறோம், அந்த 10 நாள் வந்தேன்ல, என்னை ஒலிம்பிக் செலக்ட் பண்ண, நான் போய் ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படின்ட்டு அவன் வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், அவங்க கூட போய் நம்ம ஓட்டு பந்தயத்தில் போய் ஜெயிக்க முடியுமா? அதே மாதிரி தான் முக்தி பெறும்.
ஒரு தொடர்ந்து பயிற்சி இருக்கும்பொழுது அதனுடைய ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அதனால் கண்டினியூவஸ் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது 100% இம்பார்ட்டண்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சாக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கை முறையும் தரமும் ஒரு போல் இருக்கிறதில்ல. உங்களுக்கு நிஜமாலுமே உண்மையாலுமே உங்களுக்கு அந்த இடம் பயிற்சி செய்வதற்கு ஏதும் இல்லாத ஒரு இடமாக கூட இருக்கலாம். ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு என்ன மாற்று வழி? பக்தி மார்க்கம் ஒரு மாற்று வழி. சாமியாக ஆத்மார்த்தமாக அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க என்ன நிற்க முடியும், ஒரே நிமிஷம் தாங்க அந்த இடத்துல நிற்க முடியும். அந்த ஒரு நிமிஷம் அப்படியே முழுமையாக இறைவனிடம் நம்ம அர்ப்பணித்து கொண்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது பக்தியின் மூலமாக இறங்கிடணும். தியானத்துக்கு அந்த இடம் எனக்கு செய்யப்பட்டு வரல, பக்தி இறங்கிட வேண்டியது தான். விரதங்கள் இருப்பது, ஆனால் அதே நேரத்தில் எங்கேயாவது கொஞ்சம் கடுமையாக நம்ம வேலை செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம போகமா இருக்கும், அப்போ போய் விரதமெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது ஆகாத காரியம். ஏன்னா எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை வலுவாக வச்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு எதுவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடினமான வேலையை செய்யக்கூடிய இடத்துல, ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல சாப்பிடாமல் நாள் பூரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் உங்களை தொந்தரவு பண்ணிடும், உடம்பு கெட்டு போயிடும். விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் நம்மக்கிட்ட எந்த விதமான ஒரு அலட்டிக்காமல் இருக்கணுங்க. இப்போ கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி. விரதம் இருந்துகிட்டே வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. ஸோ இப்போ பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம். செய்ய முடியலன்னா இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஜானர் இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாம். இது மூலமாகவும் பலன் கிடைக்கும். மனம் அப்படியே ஒருநிலைப்பட்டு அமைதியாகும் வரை, ஒரே நிமிஷம் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். அந்த பக்தி அப்படிங்கிறது உங்களை வந்து அப்படியே அமைதியான ஒரு மனநிலையில் உங்களை தக்க வச்சு நிறுத்தும் அப்படின்னு பாருங்களேன். ஆத்ம விசாரணை எப்போ வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து தாராளமாக செஞ்சிட்டே இருக்கலாம். இந்த கால் விருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, முதுகு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே முன்னாடி சொன்ன அந்த அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் மாதிரி தான். இவ்வளோ நாள் நம்ம அந்த ஒரு காரியத்தை பண்ணலை, அந்த ஒரு இடத்துல உட்காரும் பொழுது காலம் அடித்து உட்காடுறோம், இல்லை இப்படி ஸ்டிஃபாக உட்காடுறோம், அந்த மசிலும் அந்த ஒரு ஜாயிண்ட்டும் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏற்றுக்க மாட்டேங்குதுங்கிறதுனுடைய வெளிப்பாடு என்ன? வலி இல்லையா? அந்த ரத்த ஓட்டம் தடைபடுவது அப்படிங்கிறதான் கால் மரத்து போகிறது, விருத்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உடலினுடைய இயற்கையான ஒரு ரெஸ்பான்ஸ். இவ்வளோ நாள் நீ பழக்கம் இல்லாத ஒன்று செய்கிறியா, எனக்கு புரியல, அதை கொஞ்சம் நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த பயிற்சி செய்ய போவதற்கு முன்னதாக கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இப்படி கழுத்து இது பண்ணுறது, இந்த கை கால் ஆட்டிக்கிறது, இப்படி குனிஞ்சு நிமிந்து இல்லையா, அந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதை பண்ணிவிட்டு பிறகு நம்ம போய் உட்காரும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். உடனே நம்ம வந்து அந்த கால் மரத்தரெல்லாம் நின்றுமா? நிற்காது. பயிற்சியின்பால் காலத்தினுடைய அந்த ஒரு கணியக்கூடிய நாளில் வந்து நமக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத நமக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுங்க. நம்ம நேயர்களே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்ப காலத்தில் ஒரு 1.5 மணி நேரம் தாங்க உட்கார்ந்தேன், இன்றைக்கி என்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் தாராளமாக என்னால் உட்கார முடியுதுங்க, உடல் வந்து அதற்கு ஏதுவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ பை ப்ராக்டிஸ் தாராளமாக அது நடக்கும். அப்புறம் என்னால் ஒரு இடத்துல கவனப்பட முடியல அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னென்னமோ சொல்கிறீங்க, இல்லை மனதை ஒருநிலைப்படுத்து என்னால் பண்ண முடியலையே, அதற்கும் பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற சாமி மேலே அந்த சரணாகதி சரண்டர் அப்படிங்கிறத நமக்கு வரணும். இது ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய புத்தியே தான் இதுக்கு நமக்கு எதிரியாக இருக்கும். நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒன்று நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் வந்து கைமை கைமைன்னு இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இவ்வளோ நாள் அது மேலே கவனப்பட்டே அதை இரிட்டேட்டிங்க, அவன் கத்திகிட்டே இருக்கான் பாடுறா, அம்மாவே இருக்க மாட்டேங்கிறேன், இப்படி பேசிகிட்டே இருப்போம், புத்தி அதுக்கும் போய்கிட்டே இருக்கும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க என்னமோ புதுசாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பார், பெரிய இவன் சாமியர் நம்மளை ஏதாவது பேசுவாங்க, அப்போது அவங்க என்ன பேசிடுவாங்களோ, அவங்க நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இப்படி ஒரு சில எண்ணங்கள் வரும். அவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, இல்லை வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க எதாவது வந்துட்டாங்கன்னா அவங்க எதாவது நம்மளை பற்றி எதாவது நினைப்பாங்களா, பேசுவாங்களா, நாளை மினி எங்கேயாவது பேச்சு இப்படி வளர்ந்து போச்சுன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எண்ணமே நமக்கு ஒரு எதிரியாக மாறும். அதாவது காலையிலேருந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம், இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், நாளை காலையில் கிளம்பி போகும்போது அதை பண்ணு இதை பண்ணு, இல்லை நம்மளுடைய எண்ணமே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், சும்மா உட்காந்துருக்கிறதுனால என்ன காரியம் நடக்க போகுது, இதெல்லாம் வேலை செய்யுமா, உழப்புக்கு எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன், உட்காந்தா நாடகமாக பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை அந்த மாதிரி டிஸ்பிலீஃப் நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது. அப்போ இது போல் இருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு விலகணும். இது விலகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய காரியத்தில் அர்ப்பணிப்பு அப்படிங்கிற நமக்கு மேலிடும். அந்த அர்ப்பணிப்பு மேலிடும்போது அந்த மனம் குவிந்து ஒருநிலைப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வரும். நேற்று வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அந்த உட்காரும் பொழுது நம்மளுடைய இருதய கமலத்தில் முதல் கவனம் அப்படிங்கிறது வச்சுக்கணும். திருவருள் குருவருள் என்மை
முன்னின்று காக்கட்டும், என்னை வழிநடத்தி செல்லட்டும் அப்படின்னு அவங்கள முன்னாடி நினைத்துட்டோம். நான் இதை செய்கிறேங்கிறது இல்லாமல் அவர்கள் என்னை வழிநடத்தி செல்கிறார்கள், நான் அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படி சரண்டர் ஆயிரணும். அந்த இடத்துலையே இருதய கமலம் மலரும் பொழுது இந்த எண்ணங்கள் வெட்டு போட்டு போயிடும். நேராக மூலாதாரம் போகிறோம். மூலாதாரத்துலேருந்து அப்படியே சக்தி மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்ப காலத்தில் ஒரு கற்பனை நிமித்தமாக நடக்கும், பின்னா அது வந்து அந்த உணர்தல் அப்படிங்கிற நமக்கு ஏற்படும். அப்போ அதை அப்படியே கொண்டு வந்து புருவமதியில் நிறுத்திக்கிறோம், பெசாமல் அமைதியாக உட்காரோம். இவ்வளோதான். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது போல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த கவனம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும். நேரம் வந்தோடனே இருதய கமலத்தில் கை வச்சுருங்க, சாமி திருவருள் குருவருள் அப்படின்றங்க, வேலை முடிஞ்சுது, நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுக்கே அந்த இடத்துல இடம் வேண்டாம். ஸோ அந்த இடத்துல ஒரு இது, இந்த ஃபோக்கஸ் எல்லாம் நல்லா தாங்க இருந்தது, திடீர்னு காணாமல் போச்சுங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. ரொம்ப ஒரே இது இருக்குங்க, நமக்கு யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்குது இல்லையா, மந்திரமாக பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், தியானம் ஒரு பக்கம், சராசரி வாழ்க்கை ஒரு பக்கம். இப்போ ரெண்டுக்கு எது முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி சராசரி வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், ஏன்னா அதுதான் சோறு போடுது இல்லையா, கூட இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றுது. அந்த சராசரி வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தலைக்கு மேலே ஒரு பாரமாட்டம் வந்து ஏதாவது ஒன்று முன்னாடி வந்து நிற்கும், அது கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த தியானங்கிற நமக்கு ஒரு ப்ளஸ் ஒன் அப்படி தானே, பத்தோடு ஒன்று பதினொன்றா தானே அது இருக்குது, அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் இல்லை. இல்லை, இங்கே கவனம் அதிகமாக போகிறதுனால இங்கே கவனம் குறைஞ்சி போயிடும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், வேர் எவர் யுவர் தாட் கோஸ் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ், உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது எங்கே போகுதோ அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ முக்கா பங்குக்கு மேலே சக்தி நீங்கள் எங்கே செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் சராசரி வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னலுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தியானத்திற்கு கம்மியாக தான் செலவாகிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல எண்ணம் குவியவில்லை, சக்தியெல்லாம் இன்னும் அங்கே தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா, எண்ணம் குவிந்து மனம் அமைதி அடைஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிரும். அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே அது பிரச்சனையாக தெரியாது, அந்த ஒரு துன்பத்தை அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த ஒரு நேக்கு தெரியாத ஆளுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல்லா தாங்க இருந்தேன் இப்போ என்னால் இருக்க முடியலைங்க, நல்லா தாங்க இருந்தேன் இப்படி இருக்க முடியலைங்க இப்படின்ட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எந்த முறை பெஸ்ட்டுன்னு தேட போயிடுவாங்க. பிரச்சனை தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மாற்றம் தான் அப்படிங்கிறது உணராமல், நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய முறையில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல், அப்போ வேறு ஒரு முறை என்ன அப்படின்னு சொல்லி முறைகளை மாற்றுறக்கு போயிருவாங்க. எத்தனை முறை மாற்றி போனால் என்னாகும், இது காக்காய் உட்கார பணமளவு உண்ட கணம் கதையாக போயிடும். கரெக்டாக ஒரு முறையை மாற்ற போகும், இங்கே நமக்கு பிரச்சனை சரியாகிறதுக்கும் சரியாக போயிடும். இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணது ஒரு பயனும் இல்லைங்க, இந்த முறை மாற்றி தாங்க நமக்கு சரியாக வந்தது, இது தாங்க பெஸ்ட்டு அப்படின்றோம் நம்ம. இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மாறுவது வந்து குழந்தனமான ஒரு விஷயம். நம்ம இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா முறைகளுமே சரிதான், எல்லாமே அதே மன அமைதியும் ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. ஆனால் அந்த புரிதல் வராமல் இருக்கிறதுனால தான் இங்கே இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு தாவிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணம், புரிதல் வந்ததுன்னா எல்லாமே நமக்கு சரியாக போயிடும். அடுத்தது, அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கலைங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு இருக்கும். யாரையுமே உங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க, ஏன்னா முக்தி பேர் அப்படிங்கிறது தான் வந்து ஒருநிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் செல்லக்கூடிய நேரம் வரைக்கும், அந்த இடம் போய் இறையோடு ஒன்றரை கலக்கக்கூடியது வரைக்கும், அதற்கு கீழே இருக்கக்கூடியது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு போல அனுபவம் ஏற்படுவது கிடையாது. அவங்களுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கலையேன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, எனக்கு நடக்கக்கூடிய உணர்வை கூட நான் உணர முடியாமல் தொலைச்சிடுவேன். அதனால் அது வந்து முட்டாள்தனமான ஒரு காரியம். அவங்களுக்கு நடக்குதா, ஓ சூப்பருங்க, வாழ்த்துக்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, திருவருள் குருவருள் அப்படின்னு நிறுத்திடுங்க. இறை நமக்கு என்ன கொடுத்ததோ அது நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் உங்களுடைய பயணத்தில் பயணிங்க. தாராளமாக உங்களுக்கு ஒரு மாதிரி அனுபவம் வரும், ஏ உனக்கு அப்படி இருக்கா, ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை என்கரேஜே பண்ண மாட்டேன், இந்த டிஸ்கஷன் போகிறதுக்கே நான் என்கரேஜே பண்ண மாட்டேன். அப்படி மீறியும் போய் தான் தீர்வேன் அப்படின்னு சொன்னால், ஆஹான்னு மட்டும் கேட்டுக்குங்க, எனக்கு நடக்கலையே அப்படின்றாதீங்க, உங்களுக்கு இருக்கிறதும் டுசுன்னு போயிடும். ஸோ அதனால் அதில் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தியானம் பண்ணுற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தேன், பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாங்க ஒரே மண்டை குளச்சலாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க, மன வருத்தமெல்லாம் நம்மளுக்கு மேலிடுதுங்க. இது நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய சராசரியான ஒரு மாறுதல் தான். ஏன்னா தியானம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகிறோம் கண்டிப்பாக,
மனமும் அமைதியடையுது, உடலும் அமைதியடையுது. அப்போது இவ்வளோ வருஷம் உள்ளே ஓட்டு புதைச்சி வச்சுருப்போம் இல்லையா, நீ வெளியே வந்தால் தாண்டா பிரச்சனை, உள்ளே போய்க்கடா அப்படின்னு. அந்த உள்ளே கிடன்னு சொன்னது, இந்த ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆயிருன்னா, அந்த குப்பை கலர்ற மாதிரி எல்லாம் தானாக மேலே வந்துடும். அப்போ மேலே வரும்போது நமக்கு மண்டை குடஞ்சிட்ட மாதிரி இருக்கும், அது போக போக சரியாயிடும். இது எல்லா தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு இயற்கையாக நடக்கிறது தான். வாழ்க்கை பூரா நம்ம வந்து செருப்படி நின்றுருப்போம், ஆனால் அது வெளியே காட்டாமல் உள்ளே போட்டு அமுத்தி 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 வச்சுக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்குங்கிற மாதிரி தான். அப்போ தியானம் பண்ணும்பொழுது அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் அப்படி வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ பில்டிங் ஒரு செகண்ட் ஆட்டம் கண்டுரும். ஆனால் அதை வந்து சரி பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு இடத்துல பயணம் பண்ணுறோம், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பயணம் பண்ணுறோம், ஒரு பயிற்சி பண்ணுறோம், அது நமக்கு நல்லதை தான் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதியோடு தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. அந்த நடக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது நல்லா வரும். உள்ளே இருக்க குப்பை எல்லாம் பூரா வாரி வெளியே போட்டோன்னே உள்ளே பூரா அப்படி தங்க சுரங்கமாக இருக்கும். அப்படியே உங்களை நீங்களே ஒரு தங்க சுரங்கம் போல் பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த தங்க சுரங்கத்துக்குள்ளே தான் குப்பையை போட்டு வச்சுருக்குறோம். அந்த குப்பையெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம தங்க சுரங்கமாக மாறிடுவோம். அது வரைக்கும் மன உறுதிப்பாட்டோட வைராக்கியத்தோட ஒரு காலம் விடாத அந்த தியானத்தை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். இறை குரு அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க நமக்கு நல்லதை தான் சொல்லித்தர்றாங்க, அவங்க நம்மளை நல்ல வழியில் தான் கொண்டு போகிறாங்க. இது துன்பம் அல்ல, இது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறதுலாம் நம்ம திறமாக இருக்கணும். இந்த அனுபவம் எனக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் வழி பயணம் பண்ணும் பொழுது அக்செப்டன்ஸ், ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வரும். நாம் மாறுவதற்கு தயாராகணும். ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும்பொழுது மாறுவதற்கு தயாராகணும். மாறாமல் பழைய நிலையிலேயே இருந்துட்டு என்னங்க தியானம் பண்ணாலும் எனக்கு ஒரு மாற்றம் வரையே, நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கியா, அது விடு, அது விட்டால் தான் நீ மாறுவேன். விட்டோன்னா இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்துடும். ஸோ எதாக இருந்தாலும் மாறுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து தியானம் கொடுக்கும். வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம தான் வளர்த்திக்கணும். வளர்த்திக்கும் பொழுது க்ரோத் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக், அட்டகாசமான ஒரு க்ரோத் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு வந்து இருக்கும். எவ்வளவு நாள் பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், இது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டால், யார் தேவைக்காக அதை பண்ணுறீங்க, யாருக்கு முக்தி பேர் கிடைக்கணும், யார் தேவைக்காக இந்த ஒரு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறை அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுறோம். நம்ம தேவைக்காக தானே பண்ணுறோம். அப்போ எவ்வளவு நாளும் எவ்வளவு நேரமும் நீட்டிச்சு நம்ம கொண்டு போக முடியுதோ, திறத்தை வளர்த்தி கொள்கிறோமோ, அந்தளவுக்கு புரிதலும் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். முக்தி பேர நெருங்கிக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், இந்த ஒரு கேள்வி கேட்கலாமா கூடாதா, ரைட்? நம்ம தேவைக்காக தான் பண்ணுறோம், கண்டிப்பாக கூடாது. பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்தை வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள். இன்னும் ஒரு மதம் மட்டும் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. நான் வழக்கமாக சொல்கிறது என்ன, உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும்தான் உள்ளே இழுக்கணும், அதுவும் பொறுமையாக இழுக்கணும். எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் தக்க வைக்கணும். அதற்கப்புறம் பொறுமையாக அடுத்த நாசி வழியை வெளியிடணும். ஒரே நொடி, அதிகபட்சம் இரண்டு நொடி கேப்பை கொடுத்துட்டு பொறுமையாக அடுத்த நாசி வழியை உள்ளே இழுக்கணும். எவ்வளவு முடியுதோ, எவ்வளோ நேரம் முடியுதோ தக்க வைக்கணும். பொறுமையாக அடுத்த நாசி வழியை வெளியிடணும். இதுதான் பொறுமை. நான் கொஞ்சம் நேரம் அதிகமாக இழுத்தனாலும், இல்லை கொஞ்சம் நேரம் அதிகமாக தக்க வச்சனாலும் ரிசல்ட்டு வேகமாக வந்துடும்ல. மூணு வேளை சோற்றை ஒரு நேரத்தில் திங்க முடியுமா, முடியாது இல்லையா. அது அதுக்குன்னு உண்டான அளவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி தான், அப்படி அதுக்கு மீறி பண்ணக்கூடியவர்களுக்கு தான் தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, இந்த சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே. ஸோ அதில் கவனம். ஏற்கனவே எனக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ங்க, கொஞ்சம் இந்த லங்ஸ் ப்ராப்ளம்ங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணலாம், சராசரியாக உட்காந்துட்டு ஓடக்கூடிய மூச்சை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், எண்ணம் குவிந்துடும். இருதய கமலத்தில் கவனம் வைக்கிறோம், மூலாதாரத்தில் வைக்கிறோம், புருவமதியில் வைக்கிறோம், பெஸாமல் உட்காடுறோம், மூச்சை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எண்ணம் குவிந்துடும். அப்புறம் அந்த உடல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், உடல்நிலை சரியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூச்சு பயிற்சி நம்ம வந்து ஆரம்பித்து பண்ணலாம். இதெல்லாம் நம்ம நாசுக்காக நம்ம புரிஞ்சிக்கிறது தானேங்க. நம்மளுடைய நிலை நமக்கு தான் தெரியும், வைத்தியருக்கு கூட அதிகமாக தெரியாது, நமக்கு தான் நல்லா தெரியும். ஏன், இந்த உடம்பு நம்ம கூட தான் பிறந்ததுலேருந்து இருக்குது, அவங்கள விட நமக்கு தான் நல்லா தெரியும். அப்போ எதை எப்படி நாசுக்காக செய்யணும் சொல்லிட்டாங்க, சொன்னதை நம்ம எப்படி நாசுக்காக செய்யணுங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம யாரும் நேரில் குரு உட்காந்து, அதுவும் நான் நல்ல பொறுமையாக தெளிந்த நற்குருவாக சொல்கிறேன், அப்படியெல்லாம் இங்கே யாருக்கும் இன்னும் இல்லை. அப்படி கொடுப்பனவங்களுக்கு இருக்குன்னா பெரிய ஆளுங்க நீங்கள் உண்மையாலுமே. அதனால் நம்ம தான் கொஞ்சம் புரிதல் இருக்குது, நமக்கு ஆறு அறிவு ஆண்டவன் படைச்சி தான் அனுப்பிச்சிருக்குது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் அப்படி கிராஜுவலாக அட்டகாசமாக இருக்கும். இப்படி பஞ்சு மேத்தையில் பாங்களுக்கு படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு, இத்தனை நேரம் ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல வந்து பண்ணி நன்றி.